வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது டிபிஎஸ் 5 நெல் ரகத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த வயலில் வந்து பாதி வயல் கருது வந்திருக்கும், பாதி வயல் வந்து கருது வராமல் வந்து இருந்திருக்கும். ஏன்னா பயிர் வந்து ஒரு சைடாக தேங்கினது. பயிர் தேங்கினது காரணம் வந்து வயலை வந்து காய விடாமல் விட்டதுனால பயிர் ஈரம் இருந்த தவிர பயிர் வந்து தேங்கிருச்சு. கொஞ்சம் காடு காஞ்சி வந்த தவிர பயிர் வந்து நல்லாவே வந்து வந்துருச்சு. அதுக்கு நம்ம களை பறிச்சோன்னே காடு வந்து காய போடணும். ஏன்னா கடைசியில் காடு காய போட்டால் தண்ணி நிற்காதுங்கிற ஒரு பயத்தில் காடு காய போடாமையே கொண்டு வந்ததுனால ஈரம் இருந்த தவிர பயிர் வந்து தேங்கிருச்சு. அது வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு தப்பு. அதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம், பயிர் தேங்கிருச்சு, பயிர் தேங்கினாலே மகசூல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வரும். இந்த வாட்டி நம்ம நினச்ச மகசூல் வந்து வராது. இப்போ தேங்கின பயிரை என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா, கரெக்டாக கருதையும் அதில் கொஞ்சம் டிலே ஆகிட்டு வர கருதையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அம்மோனியம் சல்ஃபேட் 30 கிலோவும் பொட்டாஷ் 10 கிலோவும் ஒரு ஏக்கருக்கு வந்து போடணும். அப்படி போட்டால் கருது அந்த கருதோட இந்த கருதும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து வந்துடும். கருதில் வந்து அப்புறம் வந்து பாதிப்புகளும் கம்மியாக ஆகணும் வந்து கிசான் கால் சென்டரில் வந்து சொன்னாங்க. கிசான் கால் சென்டருக்கு நம்பரும் தரேன். நீங்களும் இப்போ ஓரளவுக்கு பாதி கருது வந்துருச்சு, கொஞ்சம் தேங்கியிருக்கு அப்புடின்னா அம்மோனியம் சல்ஃபேட்டும் பொட்டாஷும் வந்து போடுங்க. அம்மோனியம் சல்ஃபேட் 30 கிலோ, பொட்டாஷ் 10 கிலோ ஒரு ஏக்கருக்கு போட்டால் வந்துடும் சொல்கிறாங்க. நாங்கள் நாளைக்கு தான் வந்து போடலான்னு வந்து இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பெருசாக வந்து டிபிஎஸ் 5 வளரலை, ஏசி 16 அளவுக்கு வந்து வளரலை. அதனால் இவ்வளோ காற்றுக்கு வந்து தாங்கி வந்து நல்லாவே வந்து இருக்குது. இது பயிர் மட்டும் உக்கராட்டினா நல்லாவே வந்து இந்த வயலில் வந்து வந்திருக்கும். பார்ப்போம், அடுத்த வாட்டியும் வந்து ட்ரை பண்ணலாம். பெருசாக வந்து ஃபுல்லாக போகாமல் 1 ஏக்கர் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளது ஏசி 16 வந்து பெறலான்ருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க குறைஞ்சது 10 கதிர் தான் வந்து இருக்குது. போன வட்டெலாம் 15 கதிர் வந்து ஒவ்வொரு கட்டையிலையும் தூர்கட்டையில் வந்து இருந்தது. இந்த வாட்டி கம்மியாக இருக்கு, அதனாலேயே அதிலே கணக்கு தெரிஞ்சிருச்சு மகசூல் வந்து கம்மியாகும்ட்டு. இப்போ பார்க்குறப்போ ஒரு 30 மூட்டை 28 ஒரு 30 மூட்டை வந்து ஒரு ஏக்கருக்கு மகசூல் வரும்னு நாங்கள் ஒரு கணிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா அவ்வளோதான் வரும், இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி இருந்திருக்கு போன வருஷம். அதை வச்சு சொல்கிறோம், போன வாட்டி அளவுக்கு மகசூல் வந்து வராது. ஏசி 16 இந்த வருஷம் நல்லாவே வந்து இருக்குது எங்கேயுமே சரி. நாங்கள் இங்கிட்டு பார்த்துட்ருக்கதில் ஃபஸ்ட் இருக்கிறது ஏசி 16 வந்து நல்லாவே வந்து இருக்குது. அது இதோட வந்து அதுதான் ஹெக்டருக்கு 5600 கிலோ தான் ஏசி 16. டிபிஎஸ் 5 6200 கிலோ வந்து ஒரு ஹெக்டருக்கு. ஆனால் கடைசியில் இந்த வாட்டி ஆப்போசிட்டாக வந்து இருக்குது. இது வந்து சராசரி மகசூலே வந்து டிபிஎஸ் 5 எடுக்காதாட்டுக்கும். பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு நான் வந்து கடைசியாக வந்து சொல்கிறேன். அறுக்கிறப்ப இன்னும் 1 மாதம் வந்து பிடிக்கும். ஓரளவுக்கு முக்கால்வாசி வெயில் வந்து கருது வந்திருக்கும், கால்வாசி வெயில் வந்து கருது வந்து வந்திருக்காது. காற்றுக்கு ஆனால் சாயவே இல்லை, ஏன்னா குட்டையாகவே தான் இருக்குது இந்த ரகம். ரொம்ப வந்து வளரவும் இல்லை, நல்லா சத்து உள்ள காட்டிலே வந்து இது வளரவே இல்லை. முழங்கால் அளவுக்கு தான் வந்து வருது, ஆனால் கருது வந்து நல்லாவே வந்து தெரியுது. அதோட அது கருது வந்து சைடில் வந்து நீட்டிட்டு வரும், இது கருது வந்து நேராகவே வந்து இந்த ரகத்தில் வந்து வருது. அதுக்கும் இதுக்கும் அதான் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது ஏசி 16. ஏசி 16னா இதோட அது வந்து இந்த வருஷம் கிளைமேட்டுக்கு அது நல்லாயிருக்கு. இந்த வருஷம் ராசி சரியில்லையாட்டுக்கும் டிபிஎஸ் 5 வந்து சரியில்லை. அதுவும் இல்லாமல் பில்லுங்க வந்து நிறையா இருக்குது. பில்லு மருந்து அடித்தவங்க, நாமினி கோல்டு அடித்தவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து பில்லு இல்லாமல் இருக்குது. இதுக்கு ஆள் விட்டு களை பறிச்ச காடு தான், பில்லு வந்து நிறையாவே வந்து இருக்குது. ஒரு 2 துண்டு வந்து ஃபுல்லாகவே வந்து பில்லாகவே வந்து போயிருச்சு. அது நெல் விதை வந்து விதை நெல் வந்து சரியில்லையா, அது என்னன்னு கண்டுபிடிக்க முடில. அதனால் சரி நெல் வந்து விதை நெல் சரியில்லையா என்ன கோளாறுன்னு தெரில, சரி நம்மளுக்கு இந்த ரகம் செட் ஆகலான்ட்டு அடுத்த வாட்டி குருவைக்கு வந்து ஏசி 16 வந்து போயிடுவோம் அறுத்துட்டு
அப்படின்ட்டு வந்து ஒரு யோசனையில் வந்து இருக்கும். ஆனால் இந்த நெல் ரகத்தில் ஒரு ப்ளஸ்ஸு சாயலை, அது மட்டும் பரவாயில்ல. கதிர் வந்து இப்போ தான் வருது. நான் வந்து எவ்வளோ மகசூல்னு வந்து சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் டிபிஎஸ் 5 நெல் ரகம் போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ மகசூல் வந்து எடுத்திருக்கதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.